கோடு இப்போ இந்த ஃப்ரேமில் கோடு போட்டுக்கிறணும். இப்போ ஊசியை குத்தி அந்த குத்துற இடத்துல கொடுத்து இந்த பெருவெல்லாமிட்டு இப்படி இந்த மாதிரி அடுத்தடுத்து போடணும். இது கொஞ்சம் பெரியதாக போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் சின்னதாகவும் கொண்டு வரலாம். இது பூக்களுக்கு இந்த மாதிரி சேலைகளில் சின்ன சின்ன டிசைன்களுக்கு இந்த தையலை பயன்படுத்தலாம். ஒரே தையலாகவும் போட்டு டிசைன் அமைக்கலாம். இப்போ கடைசி இந்த மாதிரி பக்கத்தில் குத்தி மூளை வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்து இதிலே ஒரு மூணு தடவை சுற்றி இதை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த சங்கில் தையல் போட்டு இந்த டிசைன் இந்த மாதிரி டிசைன்களை அமைக்கலாம். இது நடுவில் பாசி இந்த மாதிரி வச்சு இது பண்ணி வச்சுக்கலாம்.